வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அந்த ஈஸ்வரனுடைய கருணையாலே, இந்த பரமேஸ்வரனுடைய கிருபையாலே திருவொற்றியூர் க்ஷேத்திரத்துடைய சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மூன்றாவது நாள். திருவொற்றியூரில் எல்லாமே ரெண்டு, பிள்ளையாரும் ரெண்டு, முருகரும் ரெண்டு, ஆடல் நாயர்கள் ரெண்டு, ஒருத்தர் நடராஜர், இன்னொருத்தர் தியாகராஜர், ஸ்தலமரம் ரெண்டு, ஒன்று மகிழ மரம், இன்னொன்று அத்தி மரம், தீர்த்தங்கள் ரெண்டு, நந்தி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் வடக்கு நோக்கியவாறு 27 நட்சத்திரலிங்கங்கள் இருக்குது. பைரவர், இந்த மாதிரி எவ்வளவோ சிறப்புகள் இதெல்லாம் நம்ம வந்து நேற்று பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்றல்ல இரண்டல்ல பல கோடி சித்தர்கள், மகான்கள் ஒவ்வொரு யுகத்திலும் இங்கே வந்து வழிபட்டிருக்கிறார்கள். சில சித்தர்கள் இங்கேயே ஜீவசமாதியும் அடைந்து உள்ளார்கள். திருவிசைநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் திருவிடை மருதூர் மகாதேவனோடு கலந்ததைப் போல் இந்த திருவொற்றியூர் ஈசனோடு கலந்து விட்டார்கள். இன்று கூட மிகப்பெரிய சித்தர்களும் யோகிகளும் சாதாரண மனிதர்கள் போன்றே இங்கே வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஜீவசமாதிகளின் எண்ணிக்கை சென்னையில் இருக்கும் அளவு வேறு எந்த ஊரிலும் இல்லை. ஞான தபோதரர்களை வா என்று அழைப்பது திருவண்ணாமலை மட்டுமல்ல, இந்த தர்மம் மிகு சென்னையும் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காவேரி கரையோரம் பூம்புகாரில் பிறந்த பட்டினத்தாரை இந்த சென்னை வா என்று அழைத்தது. பாம்பனில் பிறந்த குமரகுருதாச சுவாமிகளை இந்த சென்னை வா என்று அழைத்தது. திருவண்ணாமலை அருகே உள்ள தேவிகாபுரத்தில் பிறந்த ஆனந்தாம்பா என்னும் ஸ்ரீ சக்கரையம்மாவையும் இந்த சென்னை வா என்று அழைத்தது. இவ்வாறு பல நூறு மகான்களை, பல ஞான தபோதனர்களை வா வா என்று அழைக்கும் மண் இந்த சென்னை மண்ணாகும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் மீது வள்ளல் பெருமானுக்கு எல்லையில்லா பக்தி. திருப்புரசுந்தரிங்கிறது தான் இங்கே இருக்கிற அம்மனுடைய பெயர். வள்ளலார் எப்போ வடிவுடையம்மன் என்று அழைத்தாரோ அன்னிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த பேர் தான் இந்த அம்மனுக்கு நிலைத்திருக்கு. இந்த கோவில் பேரே வடிவுடையம்மன் கோவில் அப்படின்னு தான் இன்றைக்கி எல்லாரும் அழைக்கிறார்கள். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் தான் எல்லாருக்கும் தெரியறது. அந்தளவு இன்றைக்கி வடிவுடையம்மன் அப்படிங்கிற பேர் நிலைத்து விட்டது. வடிவுடை அம்மன் அப்படின்னா மிக அழகாக இருக்கும் அம்மன் அர்த்தம். வள்ளலார் சென்னையில் வசித்த காலங்களில் தினமும் திருவொற்றியூர் வந்து அம்பிகையை தரிசனம் செய்து இங்கே மணிக்கணக்காக தியானம் செய்வார். வடிவுடையம்மனை பார்த்து கொண்டே அப்படியே அமர்ந்திருப்பார். கண்களை மூடி கொஞ்ச நேரம் தியானம், கண்ணை திறந்து தியானம், அந்த மாதிரி. என் தாயை விட்டு போக மனசே வரல அப்படின்னு சொல்லி இங்கேயே நிறையா நேரம் வாசம் செய்வார். பல நாட்கள் இரவு வெகு நேரம் ஆலயத்திலேயே அவர் தியானத்தில் ஆழ்ந்திருப்பது உண்டு. ஒரு நாள் இவர் நல்ல தியானத்தில் அமர்ந்து விட்டார். இரவு நேரம் தன்னை மறந்தார். காலம் கடப்பதை அவர் அறியவில்லை. நள்ளிரவு தாண்டிய பிறகுதான் தியானத்திலிருந்து விழித்து கொண்டார். அம்பிகையின் நினைவில் தோய்ந்தவாறே இல்லம் சென்றார். வீடு உள்ளே பூட்டி இருந்தது. பாவம் அண்ணி எத்தனை நேரம் காத்திருந்தாரோ, இந்த அகால நேரத்தில் அண்ணியை எழுப்பி தொந்தரவு பண்ண வேணாமேன்னு வள்ளலார் பசியோடு திண்ணையிலே படுத்து கொண்டு விட்டார். வள்ளலார் பசியோடு இருந்தால் அம்மன் பொறுப்பாங்களா? உலகத்தில் உள்ள எல்லாரோட பசியும் தீக்கணும்னு நினச்ச ஞான வள்ளலாச்சே, குண வள்ளலாச்சே வள்ளலார். அதனால் அம்மன் ஒரு திருவிளையாடல் பண்ணாங்க. திண்ணையில் உறங்கி கொண்டிருந்த அவரை அவரோட அண்ணி வந்து எழுப்பினாங்க. என்ன இவ்வளவு தாமதமாக வீட்டுக்கு வந்திருக்க ராமலிங்கம்னு விசாரித்தாங்க. இல்லை, கோவில் திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் பண்ணியிருந்தேன், அதில் நேரம் போகிறதே தெரியல, தரிசனத்தை முடித்து திருவொற்றியூர்லேருந்து இங்கே வரத்துக்கு தாமதம் ஆயிடுத்து அப்படின்னார். அந்த காலத்துலலாம் நடந்து தானே போவாங்க, ஸோ கொஞ்சம் தூரம் வேறு, அதான் கொஞ்சம் லேட்டாகிடுது அப்படின்லாம் சொல்ல, அப்போ அந்த ஏழு கிணறு பகுதி பக்கம் வள்ளலார் இருந்தார். உடனே அண்ணி சரி உக்காரு, முதல்ல பசி தீர சாப்பிடு அப்படின்னு சொல்லி அண்ணி என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிடாமல் திண்ணையிலேயே வாழை இலையை போட்டு சாப்பாடு போட்டாங்க. வள்ளலாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன இன்னும் வீட்டு கதவு கூட திறக்கலையே, ஒருவேளை உள்ளே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக அண்ணி அப்படி பண்ணுறாங்க போல இருக்குன்னு அவரும் சரின்னு சாப்பிட்டாரு. நல்ல பசி. அந்த பசிக்கு சாதாரண உணவே தேவாமிர்தமாக இருக்கும். உண்மையான தேவாமிர்தம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அண்ணி வழக்கத்தை விட இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கே, இதை யார் சமைச்சாங்கன்னு வள்ளலார் கேட்க,
உடனே அண்ணி நக்கலாக, ஆமாம், தேவலோகத்திலிருந்து ஆட்கள் வந்தார்கள் இதை சமைப்பதற்கு என்று சொல்லிவிட்டு அண்ணி அந்த இடத்தை விட்டு அகன்றார். வள்ளலார் உணவின் சுவை பற்றி அதிசயித்தவாறே கொல்லைப்புறத்தில் கை கழுவி விட்டு திண்ணை வந்தார். வந்தால் வீட்டு கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. சரி, இப்போ கதவை திறந்தா உள்ளே தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுந்துருவாங்கங்கிறதுக்காக இன்னும் திறக்கலை போல இருக்கு, நம்ம திண்ணையிலேயே படுத்து தூங்குவோன்னு திண்ணையிலேயே படுத்து தூங்கலானார். கொஞ்ச நேரத்தில் வீட்டு கதவு உள்ளிருந்து திறந்தது. வள்ளலாரோட அண்ணி வந்தாங்க, வந்து எழுப்பினாங்க. என்ன இது, கதவை தட்டி என்னை எழுப்பக்கூடாதா, சாப்பிடாமலேயே தூங்குறியேன்னு அண்ணி கோபித்து கொள்ள, இப்போது தானே சாப்பிட்டேன் அண்ணி, நீங்கள் தானே உணவு பரிமாறினீர்கள், சாப்பாடு கூட தேவாமிர்தமாக இருந்தது என்று உங்களிடம் இப்போது தானே சொன்னேன், அதற்குள் நீங்களே மறுபடி வீட்டுக்குள்ளிருந்து வருகிறீர்களே என்று ஆச்சரியத்தோடு வள்ளலார் கேட்க, அதன் பிறகுதான் அவருக்கு புரிந்தது அன்னி ரூபத்தில் வந்து அன்னமிட்டது அந்த அண்ணாம்பிகை என்று. அன்னமிட்ட அந்த அண்ணாம்பிகையை நினைத்து வள்ளலார் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அது ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீரில் வள்ளலார் வடிவுடையம்மன் மீது வடித்த பாடல்தான் வடிவுடை மாணிக்க மாலை. வடிவுடையம்மனை வணங்கி இன்றைய திருவொற்றியூர் க்ஷேத்திரத்தின் சிறப்புகளை நிறைவு செய்கிறேன். நாளை திருவொற்றியூரின் சிறப்புகளை தொடர்ந்து பார்ப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரா. வாழிய செந்தமிழ், வாழ்க ரற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.